ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞானமயம் மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை இருக்கிறோம் அதில் ஒரு சிறப்பான பகுதி தான் இந்த அபிராமி அந்தாதி இந்த அபிராமி அந்தாதியில் தொடர்ந்து பல பாடல்களை நாம் பார்த்துட்ருக்குறோம் வரிசையாக இன்றைக்கி அதில் இருபத்தி எட்டாவது பாடலை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல என்னன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு அதனுடைய பொருளையும் பார்க்கலாம் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ சிவலோகமும் சித்திக்குமே என்பது இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலை ஆரம்பிக்கிற போதே ரொம்ப அழகா ஆரம்பிக்கின்றார் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அப்படிங்கிறார் சொல் அப்படிங்கிறது என்ன பொருள் அப்படிங்கிறது என்ன சொல் என்பது ஒரு பொருளை விளங்க வைப்பதற்காக சொல்லப்படுகின்ற எழுத்துக்களின் கூட்டு வார்த்தை சொல் அது பொருள் இல்லையானால் சொல்லாகாது ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அதற்கு பொருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பொருளற்றவை சொல்லாக ஆகாது என்னம்மா ஆரம்பிக்கும்போதே ரொம்ப குழப்பமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா இப்போ ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா ஒரு பொருளை சொல்ல வைப்பதற்காக பிறருக்கு புரிய வைப்பதற்காகத்தான ஒரு வார்த்தையவே நாம் அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்போ சொல்லையும் பொருளையும் எப்படி தனித்தனியாக பிரிக்க முடியாதோ அதுபோல் சிவத்தையும் சக்தியையும் தனியாக பிரிக்க முடியாது அதைத்தான் இங்க நமக்கு சொல்ல வரார் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் அம்பிகையினுடைய துணைவர் யாரு சிவபெருமான் அவரோடு எப்போது எப்படி இருப்பாரா இணைந்தே இருப்பாரா எது பிரிஞ்சாலும் அதுக்கு அர்த்தம் கிடையாது சொல் தனியா இயங்காது பொருள் தனியா வராது அது மாதிரி அம்பாள் தனி கிடையாது சிவன் தனி கிடையாது இன்னும் பல பேருக்கு சிவன்னா சிவனைத்தான் கும்படணும் அம்பாள்னா அம்பாளைத்தான் கும்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவங்கெல்லாம் இந்த வார்த்தையை இன்னும் நல்லா ஆழமா கேட்டுக்கணும் எப்படி இது இரண்டையும் பிரிக்க முடியாதோ அது போல சிவத்தையும் சக்தியையும் பிரிக்க முடியாது இரண்டும் ஒன்றே இத அடுத்த வரியில இன்னும் தெளிவா ஆழமா நமக்கு சொல்றார் பட்டர் புல்லும் பரிமள பூங்கொடியே புல்லுதல் அப்படின்னா என்னன்னா பிரிவின்றி இணைந்தே இருத்தல் அப்படின்னு அர்த்தம் புல்லும் பரிமள பூங்கொடியே இவள் பூங்கொடி அப்படின்னா அந்த பூங்கொடிக்கு கொழுக்கொம்பாக இருப்பது யாரு சிவபெருமான் இதை நாம் ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்துருக்கிறோம் அம்பிகை என்பவர் தான் சுற்றி சுற்றி வருகின்றார் இறைவன் என்பவர் அம்பிகையையே தாங்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு இதுதான் ஒரு நல்ல கணவன் மனைவியையே சார்ந்திருக்கணும் ஒரு நல்ல மனைவி தன் கணவனையே சுற்றி சுற்றி வர வேண்டும் இதுதான் வாழ்க்கை தர்மம் இதை எவ்வளவு அழகாக இறைவனும் இறைவையும் காட்டுறாங்களாமா பிரிக்க முடியாத ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற எம்பெருமானே எம்பெருமாட்டி உன்னை சுற்றி வருகின்ற பூங்கொடியாகவே விளங்குகின்றாள் பிரிக்க முடியாத பைங்குடியாக அவள் திகழ்கின்றாள் அப்படின்னு சொல்றார் அடுத்த வரியில பாருங்க நின் புது மலர்த்தாள் அப்படிங்கிறார் உன்னுடைய திருவடிகள் என்னென்னைக்கும் எப்படி இருக்குமா புதுசா இருக்கும் அப்படிங்கிற அதே கோயில் தான் அதே சாமி தான் ஆனாலும் நமக்கு அலுப்பு இருக்கா இல்லை இல்ல அந்த அலுப்பு பக்தி இல்லாதவருக்கு ஏற்பட்டுடும் பக்தி இல்லாதவர்கள் அந்த மன உருக்கம் இல்லாதவர்கள் ஆமாம் பார்த்த சாமி தானே பார்த்த கோயில் தானே இதை எத்தனை தடவை பார்க்குறது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அன்புள்ளவர்கள் பக்தி உள்ளவர்கள் அந்த இறைவன் மீது காதல் உள்ளவர்கள் எத்தனை முறைனாலும் திரும்ப திரும்ப பார்க்குறாங்கல்ல நேற்றி தானே பார்த்தேன் இல்லை இல்லை காலையிலையும் பார்ப்போம் காலையில் தானே பார்த்தேன் இல்லை 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 சாயந்தரமும் பார்ப்பேன் என்னப்பா சாயந்தரம் தானே பார்த்தேன் அர்த்த ஜாம பூஜைக்கு வந்துட்டேன் ஆமாம் இப்பையும் பார்ப்பேன் நாளைக்கும் பார்ப்பேன் நாளை இரவும் பார்ப்பேன் எப்போ நாளும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பார்க்க 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 அவள் புதிதாக தெரிகின்றாள் பார்க்க பார்க்க புதுசாக வாங்க தெரியும் அதே அம்பாள் தானே இப்போ மீனாட்சியோ காமாட்சியோ அபிராமியோ எடுத்துக்கோங்களேன் அதே அம்பாள் தான் அதே அலங்காரம் தான் ஆனாலும் அந்த அம்பாள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பக்தனுக்கு புதுமையாகத்தான் தெரிவாள் அந்த புதுமை எதை போல அப்படின்னா ஒரு குழந்த மாதிரி ஒரு குழந்தைய ஒரு தாய் வாழ்நாள் முழுக்க கொஞ்சிக்கொண்டே இருக்கின்றாள் வாழ்நாள் முழுக்க ரசிக்கின்றாள் அதே குழந்தை தானே ஒரே குழந்தை தான் தான் பெத்தோம் அப்படின்னு கொஞ்சிறதுல என்னைக்காவது அந்த தாய்க்கு சலிப்பு ஏற்படுதா இல்லை இல்லை நமக்கு ஏன் பக்தியில அலுப்பு வருது அப்போ அன்பில்லைன்னு தானே அர்த்தம் பக்தியில் அன்பு இருந்தால் அலுப்பு ஏற்படவே ஏற்படாது சலிக்கவே சலிக்காது திரும்ப 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 புது பைங்குடியாக அவள் காட்சி தந்து கொண்டே இருப்பாள் அதைத்தான் இங்க நமக்கு சொல்றார் புதுசாக ஆளா அம்பிகை அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை எப்படி பணியணும் அதையும் சொல்றார் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அப்படிங்கிறார் இப்போ தானே நான் சொன்னேன் இரவு பகல் அப்படின்னு பேதமே இருக்கக்கூடாது இரவும் தொழணும் பகலும் தொழணும் அடுத்த நாளும் தொழணும் உச்சி பொழுதும் தொழணும் எப் எப்போதும் தொழுது கொண்டிருப்பவருக்கு அப்பதான் அவன் உண்மையான பக்தன் நமக்கு தெரியும் ஏதோ தேவைனா வந்து நிற்கிறதுக்கும் தேவை முடிஞ்ச உடனே ஓடி போயிட்டா அவன் உண்மையான பக்தன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதுல்ல இல்லை அல்லும் பகலும் நீயேகதி உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு தொழக்கூடிய அந்த அடியாருக்கு அம்பாள் எவண்ணம் கருணை காட்டுவாளா இந்த நிறைவு வரிகள்ல அழகா சொல்றார் அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவ லோகமும் சித்திக்குமே அப்படின்னு இந்த வரிகளை நிறைவு செய்கின்றார் பட்டர் அழியாத அரசு அப்படிங்கிற அரசுரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ இருக்குமா நாளைக்கு போகுமா இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா இல்லை இது அழியாதது அப்படிங்கிறத அந்த வார்த்தையை அதுக்கு தான் அழுத்தி சொன்னார் அழியாத அரசுரிமை அப்படின்னு அதுக்கப்புறமா என்ன கிடைக்கும் எப்போதும் அம்பிகையை சிந்தித்து 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 அந்த அந்த சிந்தனையே இறங்கி இறைவனே வந்து காட்சி தருகின்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை தரும் அப்படிங்கிற செல்லக்கூடிய அந்த பாதை தவணெறி பாதையாக இருக்கும் தான் செல்லும் தவ நெறியும் எப்படி அந்த தவநெறியிலேயே ஒழுகி நிலைத்து வந்தவருக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் சிவலோகமும் சித்திக்குமே அப்படிங்கிறார் சிவலோகம் அப்படிங்கிறத நாம கைலை அப்படின்னு எடுத்துக்கலாம் எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்னு எடுத்துக்கலாம் பிறவியற்ற நிலை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இந்த அற்புதமான நிலையத்தானே நம்ம வேண்டும் பெருமானே உன் திருவடி நிழலில் இடம் கொடு பெருமானே உன்னுடைய சிவலோகத்தில் எனக்கு ஒரு இடம் கொடு உன்னுடைய திருவடிக்கு பக்கத்தில் நான் இருக்கணும் இந்த பிறவி எனக்கு வேண்டாம் சிவலோகம் கிடைக்கணும் சிவ பதவி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது கிடைச்சதோ கிடைக்கலையோ நமக்கு தெரியாதுங்கிறதுனால தான் அந்த காலத்தில் ஒருவர் இறந்து போனார் சிவலோக பதவி அடைந்தார் அப்படின்னு போடுவாங்க இப்போல்லாம் யார் அப்படி போடுறது கிடையாது ஏன்னா அந்த சிவலோக பதவிங்கிறதையே வேண்டித்தான் இறைவனிடத்திலே போய் பெருமானே எனக்கு அதை குடு குடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவே சித்திக்கும் அதுவே கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலில் ரொம்ப அழகாக பட்டர் நமக்கு நிறைவு செய்கிறார் இந்த பதிகத்தை நாம் பாராயணம் பண்ணால் இன்மை நலன் மறுமை நலன் இப்படி இரண்டுமே நமக்கு கிடைக்கும் சிவலோகம் சித்திக்கும்னா அது மறுமை நலன் இந்த உலகத்துக்கு வழிபடுவதற்கு வேண்டிய நலன்களை எல்லாம் தருகிறது அப்படின்னா அது இம்மை இப்பிறவியில கிடைக்கக்கூடிய நலன் ஆக இப்பையும் அடுத்ததுக்கும் கிடைக்கக்கூடிய நலனை ஒரே பாட்டு தருதுன்னா அது அபிராமி அந்தாதியின் தனிப்பெரும் சிறப்பு ஆக இந்த பாடல பாராயணம் பண்ணுவோம் நம்முடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இது நல்ல தகவல்களை ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான அபிராமி அந்தாதி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புது மலர் தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே